chance, cause health is wealth. Vital is vital, you gotta take care of yourself. Health is wealth. சருமத்தை பராமரிக்க சில பயனுள்ள எளிய குறிப்புகள் வாங்க பார்க்கலாம். எந்த சருமமாக இருந்தாலும் வெளியே சென்று வந்ததும் முகத்தை சுத்தம் செய்ய வேண்டும். வெளியே சுற்றுப்புறத்தில் உள்ள அழுக்கு சருமத்தில் படிந்து சருமத்தில் உள்ள நுண்துவாரங்களை அடைத்துவிடும். இதை சுத்தம் செய்ய காய்ச்சாத பச்சை பாலை பஞ்சில் நனைத்து முகத்தை நன்கு துடைக்க வேண்டும். பிறகு 10 நிமிடங்கள் கழித்து தண்ணீர் கொண்டு லேசாக மஜாஜ் செய்து கழுவ வேண்டும். இப்படி செய்தால் சருமம் பளபளப்பாக மாறும், எலாஸ்டிசிட்டி மேம்படும். வெயிலில் செல்வதால் சருமம் கருத்து போகும் வாய்ப்பு உள்ளது. இதற்கு கொஞ்சம் எலுமிச்சை சாறு, கிளிசரின் மற்றும் தேன் மூன்றையும் நன்றாக கலந்து கொள்ள வேண்டும். இதனை முகத்தில் தடவி 15 நிமிடங்கள் கழித்து வெதுவெதுப்பான தண்ணீரில் மஜாஜ் செய்து கழுவ வேண்டும். சாதாரண சருமத்தினர் இதையும் பின்பற்றணும். சாதாரண சருமத்தினர் கை, கழுத்து மற்றும் உடலில் சூரியனால் ஏற்படும் கருமையை போக்க முல்தானி மெட்டி டிகாஷன் கலந்த 10 நிமிடங்கள் வைத்துவிட்டு கழுவினால் வெயிலினால் ஏற்படும் கருமை நீங்கும். எண்ணெய் பசை சருமம் உள்ளவர்கள் கடலை மாவுடன் சிறிது தயிர் தேன் சேர்த்து பேக்காக போட்டு 15 நிமிடங்கள் கழித்த பின் தண்ணீரில் லேசாக மஜாஜ் செய்து கழுவலாம். இதனை வாரம் 2 முறை செய்ய வேண்டும். அவ்வாறு செய்ய முடியவில்லை என்றால் தினமும் குளிக்கும் போது கடலை மாவை தேய்த்து குளிக்கலாம். எண்ணெய் பசை சருமம் உள்ளவர்கள் முகத்தில் முதலில் நன்கு சுத்தம் செய்து கழுவ வேண்டும். பிறகு முல்தானி மெட்டியுடன் சிறிது பன்னீர் கலந்து பேக்கு போல் முகத்தில் அப்ளை செய்யவும். நன்கு காய்ந்ததும் தண்ணீர் தொட்டு மஜாஜ் செய்து கழுவலாம். இதனை வாரம் 1 முறைதான் செய்ய வேண்டும். வறண்ட சருமம் உள்ளவர்கள் தினமும் காய்ச்சாத பாலை கொண்டு முகத்தை சுத்தம் செய்யலாம். அதன் பிறகு பாதாம் கொஞ்சம் காய்ச்சிய பால் சேர்த்து மிக்சியில் பேஸ்ட் மாதிரி அரைக்கவும். இதை பேக்காக முகத்தில் போட வேண்டும். 20 நிமிடங்கள் கழித்து கழுவ வேண்டும். சருமம் வறண்டு போகாமலும் சுருக்கம் ஏற்படாமலும் இருக்க இது உதவியாக இருக்கும். என்ன நண்பர்களே, இன்னைக்கு நான் உங்களுக்கு சொன்ன இந்த ஹெல்த் அண்ட் வெல்த் டிப்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது போன்று வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.